நம்ம தனுஷ் அவர்கள் நடிப்பில் மாரிசெல்வராஜ் இயக்கத்தில் உருவாயிருக்க படம் தான் கர்ணன். இந்த படத்தில் இருக்கக்கூடிய சில ஹிட்டன் டீட்டெயில்ஸையும் அவர் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அவ்வளவு யதார்த்தமான எளிமையான மறைமுக குறியீடுகளையும் பற்றி இந்த வீடியோ மூலம் பார்த்துடலாம். இந்த படம் ஒரு குறிப்பிட்ட ஜாதி சார்ந்த படம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜாதி சார்ந்தவங்களுக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் கண்டிப்பாக இது உண்மைதான் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ இவ்வளவு விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கா அப்படின்ற ஒரு ஆச்சரியம் அவங்களுக்கு ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த கர்ணன் படத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு வில்லேஜில் ஒரு கிராமத்தில் போய் கண்டிப்பாக ஷூட் பண்ணவே இல்லை. இந்த படத்துக்கான ஒரு செட் போட்டு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்ற கருத்தை இந்த இடத்துல முக்கியமாக சொல்லியே ஆகணும். அதற்கு அடுத்து தான் இந்த படத்துக்கான ஹிட்டன் டீடைல்ஸ் போகணும் அப்படின்றது நம்மளோட எண்ணம். இந்த படத்தை செட் போட்டு தான் எடுத்தாங்க. இந்த கர்ணன் படத்தில் கொடியங்குளம் கலவரத்தை பொடியங்குளம் அப்படின்னு மாற்றிருப்பாங்க. ஊர் பெறை கொடியங்குளம் அப்படின்றதுக்கு பதிலாக பொடியங்குளம் அப்படின்னு மாற்றிருப்பாங்க. பொடி அப்படின்னாலே சின்ன சிறுவை சிறுபான்மை அப்படின்றத குறிக்கிற வகையில் இருக்கும். தூத்துக்குடியில் தான் மேலூர் அப்படின்ற பேரே இல்லையே அப்படின்னு எல்லோருமே கேட்கலாம். அதற்கு என்ன அர்த்தம் காரணம் அப்படின்னா, மதுரை மாவட்டம் மேலவளவில் பஸ் அப்போது நிற்காது, மேலூரில் தான் பஸ் நிற்கும். 1997 காலகட்டத்தில் மேலவளவில் பஞ்சாயத்து தலைவராக இருந்தவர் தான் முருகேசன். அவரை 1997 பஸ்ஸில் ஓடுற பஸ்ஸில் வெட்டி கொண்டுட்டாங்க. ஸோ அந்த ஒரு பிரச்சனையும் பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸில் இருந்து தான் ஆரம்பித்து போயிருக்கோம். அந்த விஷயம், இந்த ஒரு கொடியங்குளம் கலவரம், இந்த விஷயங்கள் எல்லாமே ஒட்டு மொத்தமாக கனெக்ட் பண்ணி தான் இந்த ஒரு கர்ணன் படத்தை மாரிசெல்வராஜ் இயக்கியிருப்பார். ஆக்சுவலாக கர்ணன் படத்தில் இருக்கக்கூடிய கண்டா வர சொல்லுங்க அந்த ஒரு சாங்கில், அந்த ஒரு ஃப்ரேமில் கர்ணன் அவருடைய கெட்டப் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒரு புகைப்படத்தையும், 1997 மேலவளவில் பஞ்சாயத்து தலைவராக இருந்த முருகேசன் அவருடைய புகைப்படத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே இது என்ன உண்மை அப்படின்றது கண்டிப்பாக புரியும். அதனால தான் இந்த படத்தை ஆரம்பிக்கும் போதே 1997 அப்படின்ற மாதிரி டைட்டில் கார்டு போட்டு ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலாக கொடியங்குள கலவரம் நடந்தது பார்த்தீங்க அப்படின்னா 1995. இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுற விதமாக மாரிசெல்வராஜ் யூஸ் பண்ணியிருப்பார். கர்ணன் யானை மேலே ஏறி வரும்போது அலையோசை படத்தில், விஜயகாந்த் படத்தில் இருக்கக்கூடிய போராடடா அப்படின்ற சாங்கில் வரக்கூடிய இன்னும் இங்கு பல்லும் பறையனும் சொல்லும் மடமைகள் உள்ளதடா அப்படின்ற லிரிக்ஸ் வரிகள் நாதஸ்வரத்தில் வாசிக்கிறது போல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இதே ரெண்டு வரிகளை பார்த்தீங்க அப்படின்னா மாரிசெல்வராஜ் முந்தைய படமான பரியேறும் பெருமாள் படத்துலையும் இந்த ரெண்டு வரிகளையும் இந்த ஒரு பாடலையும் மாரிசெல்வராஜ் யூஸ் பண்ணியிருப்பார். இந்த ஷாட்டில் ஒரு படம் வரைவாங்க. இது யார் அப்படின்னா இமானுவேல் சேகரன். இவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடுனவர். தன்னுடைய ஆர்மி வேலையை பாதிலேயே விட்டுட்டு வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடி பல முறை சிறைவாசம் போயிருக்காரு. அவருடைய படத்தை இங்கே வரைஞ்சிட்ருப்பாங்க. அதை வரைய விடாமல் தான் வரைகிறவரை ஏமா ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். அந்த படத்தை கடைசி முடிய இவங்க வரைஞ்சே முடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் கடைசியில் ஏமா அவருடைய படத்தை தான் இந்த ஒரு ஆர்மி ட்ரெஸ்ஸில் வரைஞ்சி முடிச்சிருக்கிறது போல் காட்டியிருப்பாங்க. அது ஏன் ஏமா படத்தை வரைஞ்சாங்க இமானுவேல் சேகரன் அவருடைய படத்தை வரையாமல் அப்படின்னா, ஏமராஜாவும் பார்த்திங்க அப்படின்னா ஊருக்காகத்தான் தன்னுடைய உயிரை விட்டிருப்பார். அதனால் கடைசியாக ஏமராஜா அவருடைய படத்தையே வரைஞ்சிருப்பாங்க. அதே போல் ஏமராஜா அவரையும் பார்த்திங்கன்னா இமானுவேல் சேகரன் அவர் கூட கனெக்ட் பண்ணுற விதமாக சில விஷயங்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏமராஜா அவருடைய வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மி ட்ரெஸ் இருக்கிறது போல் காட்டியிருப்பாங்க. அதே போல் ஆர்மியிலேருந்து கர்ணனுக்கு ஒரு லெட்ரு வரும். அந்த லெட்டரை பார்த்த உடனே கர்ணா நீ கண்டிப்பாக ஆர்மிக்கு போயிரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறது போல் இருக்கும். இங்கே இவங்க உட்காந்துருக்கக்கூடிய இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அலையோசை விஜயகாந்த் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே போல் போராடடா அப்படின்ற மாதிரியும் எழுதியிருக்கும். இது எதை குறிக்குது அப்படின்னா போராடடா அப்படின்ற ஒரு சாங் அப்படின்ற மாதிரியும், அந்த ஒரு சாங் பார்த்திங்கன்னா விஜயகாந்த் படத்தில் அலையோசை படத்தில் இருக்குது அப்படின்றத இது குறிக்குது. அதே போல் பசுபதி அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கும். இது எதை குறிக்குது அப்படின்னா பசுபதி பாண்டியன் அப்படின்றவர் பல்லர் சமுதாயத்துக்காக பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்காரு. அவரை குறிக்கிற விதமாக பசுபதி அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே போல் ஒரு சீனில் பிபி வாழ்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பசுபதி பாண்டியன் வாழ்க அப்படின்றது தான் அதற்கான அர்த்தமும் கூட. அதே போல் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா டிகேவி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டிகேவி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தெய்வேந்திர குல வேளாளர் அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் அது. அதே போல் பிரசாந்த் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நோட் பண்ணியிருப்பாங்க.
1995 காலகட்டத்தில் பிரசாந்த் ஒரு டாப் ஹீரோ, அதனால் பிரசாந்த் இந்த படத்தில் பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், பிரசாந்த் அவர் பார்த்திங்க அப்படின்னா பல்லர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுக்காண்டி கூட இந்த படத்தில் பிரசாந்தை பரவலாக பல இடங்களில் யூஸ் பண்ணியிருக்கலாம். தனுஷ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கர்ணன் அவர் மட்டும் இந்த படத்தில் ரஜினி ரசிகராக இருப்பார். மிச்சம் எல்லாருமே ஊரில் இருக்க பல பேரும் பிரசாந்த் அவருடைய ரசிகராக இருப்பாங்க. ஸோ அதற்கான குறியீடை தான் மாரிசெல்வராஜ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே போல் ஒரு இடத்துல பார்த்திங்க அப்படின்னா செம்பருத்தி பிரசாந்த் ரசிகன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட ஆரம்பத்தில் கர்ணன் அவருடைய தங்கச்சி ரோட்டில் இறந்து போவாங்க, அவங்கள காட்டுப்பச்சி அவதாரமாக பார்ப்பாங்க. கர்ணன் அந்த கழுதையோட கால் கட்டை அவிழ்த்து விடும்போது அந்த மக்களுக்கான அந்த ஒரு தடையை உடைக்கிறது போல காட்டியிருப்பாங்க. கட்டு அவிழ்ந்ததும் அந்த ஒரு கழுதை காட்டுப்பச்சி பக்கத்தில் மலை உச்சியில் நிற்கிறது போல இருக்கும். அதே போல் கட்டை அவிழ்த்து விட்ட கர்ணனும் காட்டுப்பச்சி சில பக்கத்தில் போய் நிற்கிறது போல காட்டியிருப்பாங்க. கிளைமேக்ஸில் கர்ணன் சண்டை போடும்போது பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா காட்டுப்பேச்சியோட உருவம் வரைஞ்சிருப்பாங்க. அதே போல் கர்ணன் சொல்லும்போது என் அம்மாவுக்கும் என் அக்காவுக்கும் தெரியும், என் தங்கச்சி செத்தனால என்னைக்காவது ஒரு நாள் இந்த பஸ்ஸை அடிச்சு நொறுக்குவேன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. தலை இல்லாத புத்தர் சிலையை யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். சமீபத்தில் புத்தர் சிலையின் தலை பல இடங்களில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். அதே போல் தலையில்லாத ஊருக்கு தலையாக கர்ணன் செயல்படுறாரு அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. கர்ணனை அந்த ஒரு கடவுளோட அவதாரமாக மக்கள் பார்க்கறது போல இருக்கும். அதனால தான் அந்த ஒரு மீனை வெட்டும்போது ஏமராஜா சொல்லும்போது அந்த ஒரு சாமியே வந்து மீனை இறங்கி வெட்டணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதே போல் கர்ணன் சொல்கிறது தான் ஊர் மக்கள் கேட்கறது போலவே இருக்கும். ஸோ இந்த ஒரு தலையில்லாத ஊருக்கு கர்ணன் பார்த்திங்கன்னா தலைமை பொறுப்பு ஏற்கிறான் அப்படின்றதுக்கான ஒரு கனெக்டாக அது இருந்துச்சு. அதே போல் கடைசியில் அந்த ஒரு போலீஸ்கார் தலையை வெட்டி தான் கர்ணன் தன்னுடைய ஊருக்கான தேவைகளை நிவர்த்தி பண்ணுறது போல் அமைச்சிருப்பாங்க. அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பெரியவங்களை அடிக்கும்போது அங்கே ஒரு பாப்பாத்தி எப்படியாவது இங்கேருந்து வெளியே போயிடணும் அப்படின்றதுக்கான முயற்சி பண்ணும். ஆனால் அந்த ஒரு பாப்பாத்தினால் அந்த இடத்த விட்டு கடைசி வர பறக்கவே முடியாது, அங்கேயே விழுந்து கிடக்கும். அதே போல தான் அந்த பெரியவங்களும் இந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணுவாங்க, அவங்களால போக முடியாது. கர்ணன் வந்து அந்த பெரியவங்க எல்லாத்தையும் தூக்கி அந்த ஒரு டாட்டில் போட்டு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பாப்பாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா பறந்து போகிறது போல் காட்டியிருப்பாங்க. அதே போல் படத்தை முடிக்கும்போது காட்டுப்பச்சி அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா காட்டுப்பச்சி ஒரு பாப்பாத்தி போல் மாறி அவங்க பறந்து போகிறது போல் இந்த ஒரு படத்தில் காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் குதிரை அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கர்ணனை குறிக்கும், கழுகு அப்படின்றது கண்ணபிரானை குறிக்கிறது போல் இருக்கும். கண்ணபிரான் அவருடைய வாகனம் பார்த்தீங்க அப்படின்னா கழுகு. குதிரைக்கு மற்றொரு பெயர் பார்த்தீங்க அப்படின்னா பரி. அதை வச்சிருக்க அந்த ஒரு பையனுடைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள். இது பார்த்தீங்க அப்படின்னா மாரிசெல்வராஜ் அவருடைய முந்தைய படமான பரியேறும் பெருமாள் அந்த ஒரு படத்தோட பெயரை குறிக்கும். அது மட்டுமில்ல, பரியேறும் பெருமாள் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு கேரக்டருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மாரிசெல்வராஜ் பேர் வச்சிருப்பாரு அப்படின்றத கிளைமேக்ஸில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு காட்டியிருப்பாங்க. குதிரை காலை தண்ணியில் நினைக்கிறது போல் காட்டியிருப்பாங்க. அதே போல் காயப்பட்ட தன்னுடைய காலையும் கர்ணன் தண்ணியில் நினைக்கிறது போல் காட்டியிருப்பாங்க. அந்த நினைக்கக்கூடிய அந்த ஒரு குளத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் போல் இருக்கிறது போல் காட்டியிருப்பாங்க. இந்த பையன் கடைசி வரைக்கும் குதிரையை கூட்டிக்கிட்டு திரியிறது போல தான் இருக்கும். அந்த குதிரை மேலே இந்த பையன் பார்த்தீங்க அப்படின்னா ஏறவே மாட்டான். கடைசியில் தான் அந்த பையன் குதிரை மேலே ஏறுறது போல் காட்டியிருப்பாங்க. ஸோ கர்ணனை போருக்கு இந்த பையன் போய் அழைச்சிட்டு வர்றது போல் இந்த ஒரு சீன் பார்த்தீங்கன்னா நமக்கு கன்வே பண்ணி காட்டியிருப்பாங்க. அதே போல் 1995 காலகட்டத்தில் இந்த யூரியா உரத்துக்கான விளம்பரம், இந்த மாதிரியான போஸ்டர்ஸ், தேர்தலுக்கு பல்பு, இந்த உழவர், இது எல்லாமே அந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்பவே பிரபலம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கர்ணன் கட்டியிருக்கக்கூடிய இந்த ஒரு கைலி, அதே போல் பணம் பலத்தோடைய கொட்டையை வெட்டி சாப்பிட்றது அப்படின்றத பல விஷயங்களை இந்த ஒரு படத்தில் ரொம்பவே எளிமையாக ஹிடன் டீட்டெயில்ஸாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே 1995 காலகட்டத்தில் நடந்தது அப்படின்றத மறுக்கவே முடியாது. ஒரு சீனில் ஏமராஜா சொல்லும்போது வந்துட்டாண்டா நம்ம கட்டப்பொம்மை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். அது எதை குறிக்குது அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்துக்கு 1995-97 காலகட்டத்தில் சிதம்பதனார் மாவட்டம் அப்படின்ற மாதிரி பெயர் வச்சுருப்பாங்க. அப்போது பஸ்ஸுகளுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த மாவட்டங்களுக்கு இருக்கக்கூடிய பல முக்கிய தலைவர்களுடைய பெயரை வச்சுருப்பாங்க. அப்படிதான் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு முன்னாடி மாவீரன் சுந்தரலிங்கம் அப்படின்ற மாதிரி பெயர் வச்சுருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட பஸ்ஸுக்கு.
ஆனால் அந்த பஸ்ஸில் மற்ற சமூகத்தினர் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏறி போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இருந்த பஸ்ஸுக்கு எல்லாமே உடனடியாக தமிழ்நாடு அரசு பேருந்து அப்படின்ற மாதிரி மாற்றினாங்க. இதுவே பெரிய பிரச்சனை ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் தமிழ்நாடு அரசு அப்போ இந்த மாதிரியான முடிவுகள் எல்லாமே எடுத்திருந்துச்சு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாவட்டங்களுக்கும் சிதம்பதனார் மாவட்டம் அப்படின்ற மாதிரி பேர் வச்சுருந்தாங்க. அது காலப்போக்கில் தான் பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே போல் கடைசியில் கண்ணப்பிரான் இறந்த பின்னாடி ஒரு சின்ன கழுதை அதோடைய அம்மா கிட்ட ஓடுற மாதிரியும் புதுசாக ஒரு குழந்தை பிறந்தது போலவும் இருக்கும். அது அடுத்த தலைமுறை இந்த இக்கட்டான இன்னல்களை தவிர்க்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு படத்தை பார்த்தீங்க அப்படின்னா கடைசியை காட்டி முடிச்சிருப்பாங்க. கர்ணன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அவர் எதிர்பார்த்தது போலவே அடுத்த தலைமுறை இந்த இன்னல்கள்ல இருந்து மாறி கொஞ்சம் முன்னேறி இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கர்ணன் படத்தில் இருக்கக்கூடிய சில ஹிட்டன் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லலாம்.